வெல்கம் டு அவர் சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் 2020 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை குறித்து முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய பணியிடங்கள்ல என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைபிஸ்ட், கிளர்க், போஸ்டல் அசிஸ்டன்ட், இது முழுக்க முழுக்க மத்திய அரசு பணி. பல்வேறு துறைகள், மத்திய அரசோட பல்வேறு துறைகளில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கான சேலரி 25,500 ரூபாயிலிருந்து 92,300 ரூபாய் வரும் வரும். இது வந்து மேக்சிமம் சேலரி. இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைபிஸ்ட், கிளர்க், போஸ்டல் அசிஸ்டன்ட். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டைபிஸ்ட்டு இந்த வர டைபிஸ்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் டைப்பிங் முடித்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு டைப் அடிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். கல்வி தகுதி 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவருமே அப்ளை செய்யலாம். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 வயசு பூர்த்தியானவங்க எல்லாருமே அப்ளை செய்யலாம். 18 வயசுலேருந்து 27 வயசு வரை அப்ளை செய்யலாம். அவங்கவுங்களுடைய கேஸ்ட் அண்ட் கோட்டாவை பொறுத்து அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது எக்ஸ்ட்ராவா இருக்குது. ஜென்ரலான ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும். இந்திய அஞ்சல் துறை, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், சிபிஐ ஆபீஸ், டூரிசம், எலெக்ஷன் கமிஷனுடைய ஆபீஸ், பாஸ்போர்ட் ஆபீஸ்ல எல்லாமே உங்களுக்கான ஜாப் அப்படின்றத அலோகேட் பண்ணுவாங்க. SSC.NIC.in அப்படின்ற SSC-யோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 6 இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் 6 டிசம்பர் 15 வரையும் ஆன்லைனில் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டிசம்பர் 17 வரையும் பே பண்ணிக்கலாம். அதே ஆஃப்லைனில் பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 19 வரையும் பே பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் 2021 ஏப்ரல் மாதம் 12 வரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி SSC-யால் வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாமே இன்னும் வந்து ஒரு சிலதெல்லாம் நடக்காமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் இந்த எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அப்படின்றது ப்ரிப்பரேஷன் டைமாக இருக்குது. நீங்கள் ரொம்பவும் நல்லா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே இந்த ஜாப்பில் பாஸ் பண்ணலாம். இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும், அதற்கான புக்ஸ் என்ன அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதற்கான தம்ப்நெயில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த வீடியோக்கான லிங்க் மேல இருக்கக்கூடிய ஐடாப் இப்போ வருது பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோ பாத்துக்கங்க. கட் ஆஃப் என்ன, என்ன புக்ஸ் நீங்க வாங்கலாம் அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோல உங்களுக்கு ஓரளவு ஒரு சஜஷன் கொடுத்துருக்கேன். லோ டிவிஷனல் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கான சேலரி வந்து 19,900 ரூபாய் அப்படின்றது ஸ்டார்டிங்காக இருக்கும். அது போக டிஏ இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 26,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கான சேலரி அப்படின்றது தாராளமாக வந்துடும். அடுத்தது போஸ்டல் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கான சேலரி 25,500 ரூபாய். இது வந்து பேசிக் சேலரி தான். அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இவங்களுக்கான சேலரி 25,500 ரூபாய். இதுவே லெவல் 5 போய் சேர்ந்தாங்க அப்படின்னா 29,200 ரூபாய் வரையும் சேலரி கிடைக்கும். இந்த ஜாப்லலாம் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தால் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். புதிய வீடியோ வேணும் அப்படின்னாலும் கேளுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இவங்களுக்கான ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது போல தான், 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும். என்னென்ன கேட்டகரிக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுக்குது அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளேல வருது, பார்த்துக்கங்க. பேசிக்காக இதில் இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்களுக்கும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆடிட்டிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் சயின்ஸும் மேக்ஸும் 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் இந்த SSC வெப்சைட்டுக்கான லிங்க்கு, அந்த நோட்டிஃபிகேஷன் PDF-க்கான லிங்க்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து டேட்டோட வித் ரீசெண்ட் டேட்டோட வர மாதிரி அப்லோடு பண்ணுங்கள். அதே போல் உங்களோட சிக்னேச்சர் எல்லாத்தையும் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க. இதற்கான ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். SC-ST பிரிவை சேர்ந்தவங்க, உமன் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில், எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்களா வேணால் இருக்கலாம், மித்தவங்க ஜென் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில், SC-ST பிரிவை சேர்ந்தவங்க, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் இந்த 100 ரூபாய் அப்படின்றது செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்க, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே வரும் அப்படின்றது பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு போயிடலாம். ஓகே, நம்மளோட சவுத்தன் ரீஜன்னு சொல்லுவாங்க, ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, இது 4 சேர்ந்தது தான் சவுத்தன் ரீஜன். அதில் நம்மளோட தமிழகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர்,
இந்த இடங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் அப்படின்றத அலோகேட் பண்ணுவாங்க. இப்ப எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த வெப்சைட் அப்படின்றத பார்த்தாச்சு, எக்ஸாம் சென்டர் எங்கன்னு பார்த்தாச்சு, இதற்கான சிலபஸ் என்ன, இந்த க்வெஸ்சன் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பாத்திரலாம். ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோல ஒரு சின்ன டீடைல்ஸ் தந்துடுறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து மொத்தமாக 25 க்வெஸ்சன் கேட்குறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 25 க்வெஸ்சன் கேட்குறாங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேக்ஸ்லேருந்து 25 க்வெஸ்சன், ஜிகேலேருந்து 25 க்வெஸ்சன் வருது. ஜிகே இது வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த ஹிஸ்ட்ரி சயின்ஸு ஜியாகிரபி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான க்வெஸ்சன்ஸாகவும் இருக்கலாம், அதே சமயம் கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்டினுமே இந்த 25 வந்துடும். ஸோ இந்த 25 அப்படின்றது நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும், ஏன்னா எந்த டாப்பிக்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. பட் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் 12 to 15 க்வெஸ்டின்ஸ் வரை நீங்கள் அடிக்கலாம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த அளவு 25 மேக்ஸ் க்வெஸ்டின்ஸ் மட்டும்தான், மேக்ஸ் வந்து நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த 25 ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது ரொம்ப நீங்கள் ஈஸியாக இதில் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தாங்க. நீங்கள் ஆல்ரெடி போலீஸ் எக்ஸாமுக்கு எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். உளவியல், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், உளவியல் சம்மந்தமான கேள்விகள் மட்டும்தான் வரும். இது முழுக்க முழுக்க இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் நடக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. தமிழ் க்வெஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கவே வேணாம். அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 25 க்வெஸ்டின்ஸ் வரும். இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, என்னென்ன புக்ஸ்ங்கறது ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணிருக்கேன் பாத்துக்கங்க. உங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றது இப்போ வருது, நீங்க பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல, மேக்ஸ்ல அண்ட் அதே போல ஜிகேல என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் இருந்து வருது அப்படின்றதெல்லாம் பாத்துக்கங்க. சோ நான் முடிஞ்ச அளவு ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஸ்பாத்த எரர், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், இடியம் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இந்த மாதிரியான சிம்பிளான கிராமர் சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ் தான் வரும். சில பேசேஜஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, 4-5 வார்த்தைகள் கொடுத்துட்டு இதை வந்து ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கதை நம்மளுக்கு புரிஞ்சதுனா மட்டும்தான் நம்ம அதை ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் இங்கிலீஷ் சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றுமே இல்லைங்க, அது நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே நீங்கள் வந்து அடிச்சிடலாம். உளவியில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாவே போதும், ஆறு அடையா ரயில்வே எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேக்ஸை வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த எக்ஸாமில் டயர் ஒன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 100 மார்க். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் தராங்க. அப்போ நெகட்டிவ் மார்க்ங்கிறது 0.5 அப்படின்றத நெகட்டிவ் மார்க் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. க்வெஸ்டின் ஆன்சர்ஸ் சரியா தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களோட ரைட்டான மார்க்ல இருந்து 0.5 அப்படின்றது போயிடும் ஒவ்வொரு நெகட்டிவ் க்வெஸ்டினுக்கும். இந்த பேப்பர்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு பாஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அது என்னென்னா டயர் 2 எக்ஸாம்னு சொல்லுவாங்க. டயர் 1 தாங்க இருக்கிறதே கஷ்டம், அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டயர் 2 ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பென்னண்ட் பேப்பர் போல 100 மார்க் தான், எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும், அதே போல் லெட்டர் ரைட்டிங் இருக்கும். இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ஆல்ரெடி இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுக்குன்னு தனியாக புக்ஸ் எல்லாம் விற்குது, லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ ரைட்டிங் சம்மந்தமானது. நீங்கள் ஆல்ரெடி காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் எழுதுனது தான் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனையே இருக்காது. அப்படி இருந்ததுனாலும் நீங்கள் இதுக்காக இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான புக்ஸ் எல்லாம் வாங்கி உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். 3வது டெஸ்ட் இருக்கு. 3வது டெஸ்ட் ரொம்ப ஈஸி. இது என்னன்னா டைப்பிங் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ஜாபுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் சர்டிபிகேட் வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு ஜஸ்ட் போறீங்க, உங்களுடைய ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி டைப்பிங் வந்து நல்லபடியாக அடிச்சு கொடுத்துட்டு வரீங்க, எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாம. ஸோ அது என்ன ஸ்பீட் அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி டைப் ரைட்டிங்கில் பண்ணும்போது இந்த சீனியர் ஸ்பீட் இருக்குது இல்லையா, 45 வேர்ட்ஸ் பர் மினிட், அந்த ஸ்பீட் வச்சுட்டிங்கனாவே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறு துளி பெருங்கடல்.